அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொதுவாக இந்த இறையச்சம் ஏன், இதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், இத்தகுல்லாஹ ஹக்கத்து காத்திஹி வலா தமூத்துன்னே இல்லாம அந்த முஸ்லிமூன். யா ஐயுகல்லதீன ஆமனு, ஏ விசுவாசிகளே, இத்தகுல்லா, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ள வேண்டும். எப்படி பயப்படணுமா? ஹக்கத்து காத்திஹி, அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய விதத்தில் பயப்பட வேண்டும். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லா, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய விதத்தில் பயப்பட்டால் ஒரு பாவமும் செய்ய மாட்டோமே யா ரசூலல்லா. அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய விதத்தில் பயப்பட்டால் எல்லா விஷயத்திலும் பயம் வந்து கொண்டே இருக்குமே யா ரசூலல்லா. ஒரு பக்கத்திலே ஒரு சிங்கம் இருக்கிறது, முன்னாடி இருக்கிறவன் சிங்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறான், ஒவ்வொரு நொடி பொழுதும் அவனுக்கு பயம் வந்து கொண்டே இருக்கும். காட்டில் சிங்கத்துக்கு முன்னாடி சிக்கி கொண்டவனுக்கு வேற ஆசாபாசங்கள் எதுவும் வராது. தனக்கு பக்கத்தில் உள்ள சிங்கத்திலிருந்து தப்புவது எப்படி? இதே போன்று யார சொல்லல்லா, அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய விதத்தில் நாம் பயப்பட்டால் எந்த பாவமும் செய்ய மாட்டோமே யார சொல்லல்லா. எப்படி யார சொல்லல்லா அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய விதத்தில் பயப்படுவது? ஒவ்வொரு நொடி பொழுதிலும் நாம் பயப்பட்டால் தப்பே வராது யார சொல்லல்லா. தப்பான வார்த்தை வெளிவராது, தப்பான செயல்பாடுகள் வெளிவராது. அப்படி என்றால் அது என்ன யார சொல்லலாம் என்று கேட்கிற நேரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு விளக்கமாக ஒரு வசனம் அருளுகிறான். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? வத்தகுல்லாஹ மஸ்தத்தும், உங்களால் முடியுமான அளவு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இத்தகுல்லாஹ ஹக்கத்து காத்தி என்றா, நீங்கள் வந்து அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய விதத்தில் பயப்படுங்கண்டா. எப்படி பயப்படணும் தெரியுமா? உங்களால் ஒரு அளவு முடியும், உங்களால் அந்த அளவு இயலாதா, அதை விட குறைந்த அளவு உங்களால் முடியும். வத்தகுல்லாஹ மஸ்தத்தும், உங்களால் முடியுமான அளவு நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேற்படி வசனத்துக்கு விளக்கம் அளிக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பொழுது நாம் சிந்திச்சு பார்க்கணும், நாம் எல்லாம் இறையச்சம் உள்ளவர்களா இல்லையான்னு சிந்திச்சு பார்க்கணும். ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி சொல்கிறான் தெரியுமா? வலா தமூத்துன்ன இல்லா வாந்து முஸ்லிமூன், முஸ்லீம்களாக இல்லாமல் நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இறையச்சம் இல்லாமல் போனால் முஸ்லீம் என்ற முஸ்லீம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவன். இந்த கட்டுப்பாடு எப்ப வருமா? இறையச்சம் இருந்தால் தான் கட்டுப்பாடு வரும். நான் வந்து தொழுகிறேன், எப்ப நான் தொழுவேன் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பார்க்கிறான், என்னிடம் கேட்பான் என்ற உணர்வு வந்தால்தான் அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்படுவேன். நான் நோன்பு பிடிக்கிறேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னிடம் விசாரிப்பான் என்ற உணர்வு இருந்தால்தான் நான் நோன்பு பிடிப்பேன். அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ விசுவாசிகளே, இத்தகுல்லா, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், ஹக்கத்து காத்திஹி வலா தமூத்துன்ன இல்லா வாந்து முஸ்லிமூன், முஸ்லீம்களாக இல்லாமல் நீங்கள் மரணிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேசுற நானும் நீங்களும் இறையச்சத்தை சுமந்தவர்களா என்பதை இந்த சின்ன நேரத்தில் நாம் விசாரித்து பார்ப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் மக்கள் பாவம் செய்தார்கள், தப்பு செய்தார்கள், தவறுகள் செய்தார்கள். ஆனால் இறையச்சத்தின் வெளிப்பாடுகள் அவர்களிடமிருந்து வெளிவந்தது. எப்படி என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு தோழர் சந்திக்கிறார். அவர் குட்டையான ஒரு தோழர், அவருடைய மேலாடை இல்லை, மேலாடை இல்லாமல் அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் பதறி கொண்டு வருகிறார். யா ரசூலல்லா, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன் யா ரசூலல்லா என்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை திருப்புறாங்க. மறுபடி அவர் அடுத்த பக்கம் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன் யா ரசூலல்லா என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் மறுபக்கம் முகத்தை திருப்புறார். அர்பா மர்ராத், நான்கு தடவைகள் வந்தவர் யாரு தெரியுமா? மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். புகாரியில் இந்த ஹதீஸ் வருகிறது. மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரசூலுல்லா பக்கத்துல வந்து நாலு தடவை சொல்றார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், மாயிஸ் உனக்கு நீ முத்தம் கொடுத்திருப்பாய், போய்விடு மாயிஸ் என்றார். இல்லை யா ரசூலல்லாஹ்,
ரசூலுல்லாஹ் முகத்தை திருப்பினார். அவர் முன்னாடி வந்து நின்று சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், நீ அரவணை திருப்பாய் போய்விடும் ஆயிஷா என்று சொன்னார்கள். நீ அரவணை திருப்பாய், கெட்டி பிடிச்சிருப்பாய் மாயிஸ், உட்டெறி, அல்லாஹ் உன்னை மன்னிப்பான், நீ போய்விடு மாயிஸ் என்றார்கள். மறுபடியும் வந்தார், யா ரசூலுல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன் யா ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப கேட்டார், மாயிஸ் உனக்கு என்ன பைத்தியமான்னு கேட்டார். அந்த மாயிஸ் அவனுடைய முடி பதறி போயிருந்தது, அவருடைய மேலாடு இல்லை, ஒரு துண்டு வேட்டியோடு ஓடி வந்திருந்தார். எப்படி பயந்திருந்தார் தெரியுமா? எதற்கு பயந்தார்? உயிரை கொடுப்பதற்கு பயப்படவில்லை, அவர் தண்டனை அனுபவிப்பதற்கு பயப்படவில்லை. என்னுடைய ரஹ்மானோடு வைத்திருந்த தொடர்பு அறுபட்டு விடுமோ? அவன் என்னோடு வைத்திருந்த பாசம் இல்லாமல் போய்விடுமோ? அந்த அச்சத்தினால் நடுங்கி வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு எந்த பைத்தியமும் இல்லை யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்தது உண்மை யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சாடமாடையாக கேட்காமல் நேரடியாக கேட்டார்கள், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டீர்களா ஆயிஷா என்று கேட்டார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அந்த பெண்ணோடு ஈடுபட்டேன் யா ரசூலல்லாஹ் என்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவருக்கு தண்டனை நிறைவேற்றுங்கள் என்றார்கள், இவரை கல்லெறிந்து கொல்லுங்கள் என்றார்கள். குழி தோண்டப்படவில்லை, நிப்பாட்டி வைத்து கல்லால் அடிக்கிறார்கள், வேதனை தாங்க முடியாமல் ஓடுகிறார், ஓட ஓட அடித்தார்கள். ஜனாசாவை கொண்டு வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வைத்தார்கள். வைத்து விட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவருடைய விஷயத்தை நாங்கள் முடித்து விட்டோம், போகிற வழியில் ஓட ஓட அடித்தோமே, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை இவர் நிப்பாட்டுங்கள் என்று சொன்னார் யா ரசூலல்லாஹ். இதுக்கு மேல் அடிக்க வேணாம் என்று சொன்னார்கள். பெருமானார் எவ்வளவு இரக்கம் வைத்திருந்தார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நிப்பாட்ட வேண்டியது தானே அப்பா, அவர் நிப்பாட்டுங்கள் என்று சொல்கிறார், நிப்பாட்ட வேண்டியதுதானே, இல்லை யார சொல்லலாம், அதை பார்க்காமல் நாங்கள் அடித்து விட்டோம் யார சொல்லலாம், அவருடைய விஷயத்தை நாங்கள் முடித்து விட்டோம் யார சொல்லலாம் என்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவை தொழுவித்து விட்டு சொன்னார்கள், மதீனா நகரத்தில் 70 பேருக்கு இந்த ஈமானை பிரித்து கொடுத்தாலும் அதை விட அதிகமான ஈமானுக்கு சொந்தக்காரர் இந்த மாயிஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், சுவர்க்கவாசி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் கேட்கிறேன், ஒரு இரையச்சம் உள்ளவர் பாவம் செய்வாரா மாட்டாரா? செய்வார். பாவம் செய்ததுக்காக வேண்டி இரையச்சம் இல்லை என்று அர்த்தம் இல்லை. பாவம் செய்த பிறகு மன் தாப வாமன வாமில சாலிஹன், அவர் அல்லாஹ்விடம் மறுபடி திரும்புவார், அல்லாஹ் மீது ஈமான் வைப்பார், சாலியான அமல்களில் ஈடுபடுவார், அவர் செய்த பாவத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பார். இதுதான் இரையச்சம் உள்ளவர்.